முலான் இது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஹாலிவுட் ஆக்ஷன் மூவில வந்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் முலான் நேச்சுரலாவே கிப்டடான ஒரு இவங்களோட ஒரு வாரியருக்கு ஈக்குவலா இருக்கும் இவங்க பேரண்ட்ஸ் எப்போதுமே இதை ஹைட் பண்ணணும்னு சொல்லியே வளர்ப்பாங்க இவங்க திருமணம் ஆயிட்டு போனாதான் இவங்களோட ஃபேமிலி ஹானர் காப்பாற்றப்படும் அப்படின்னு நம்புவாங்க முலான் பெருசானதுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் மேக்கர் சந்திக்க கூட்டிட்டு போறாங்க அங்க இவங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கல இன்னொரு பக்கம் போரிகான் அவங்க அப்பாவை சாவடிச்ச இந்த சைனீஸ் எம்பரரை பழி வாங்கணும் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு இருக்காரு அவருடைய சோல்ஜர்ஸ எல்லாரையும் கேடோ ஓரியர்ஸா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு இவங்களுக்கு ஆலயா ஒரு விட சப்போர்ட் பண்றாங்க இவங்க ஷேப் உடையவங்க எந்த ஷேப்ல வேணுமோ நினைச்ச மாதிரி மாறுவாங்க சைனீஸ் எம்பரருக்கு இந்த விஷயம் காதுக்கு போகுது போரிகான் கான் அவுட் போஸ்ட நெருங்கிட்டதா சொல்றாங்க அதனால இவர் ஒரு கட்டளை இடுறாரு இவங்களை எதிர்கொள்ளணும்னா மேன் பவர் ஜாஸ்தியா தேவைப்படும் அதனால கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் ஒரு ஒரு ஆள் ஆர்மில வந்து சேரணும் அப்படின்னு சொல்ல சொல்றாரு ஆர்மி வந்து பேர் கேட்கிறப்போ இந்த ஹுவா குடும்பத்தில இருந்து முலானோட அப்பா அவர் பேரையை கொடுத்துக்கிறாரு ஆம்பளைங்க மட்டும்தான் வார்க்கு போக முடியும் அப்படிங்கற ஒரு சட்டம் அங்க இருக்கு இவங்க குடும்பத்துல ரெண்டுமே பெண் குழந்தை அதனால இவரே போலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாரு ஏற்கனவே வார்ல பங்கேற்ற ஒரு வாரியர் இவருக்கு தற்போது காலம் அவ்வளவா நடக்க வராது அது மட்டும் இல்லாம வயசும் ரொம்ப ஆயிடுச்சு அவங்க அம்மா முலான் மற்றும் அவங்க தங்கையிட்ட இந்த வாட்டி அப்பா போனா திரும்ப வரமாட்டாரு அதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க முலானால இதை தாங்கிக்க முடியல அதனால நைட்டோட நைட்டா அவங்க குடும்பத்தே சொல்லாம ஒரு ஆண் வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க அப்பாவோட ஸ்வாட் மற்றும் ஆர்மரை எடுத்துக்கிட்டு ஒரு ஹார்ஸ்ல புறப்படுறாங்க முலான் ஒரு ஆண் அப்படின்னு பொய் சொல்லி இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா இவங்க ஆர்மியே இவங்களை கொண்டு வருவாங்க இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு எதிர்கி அகேன்ஸ்டா இவங்களால சண்டை போட முடியாது அதனால இவங்க கண்டிப்பா திரும்ப வர மாட்டாங்க அப்படின்னு இவங்க ஃபேமிலியே கவலையில இருக்கு முலானால அவங்க பெண் அப்படிங்கிற அடையாளத்தை மறைச்சு ஒரு ஆண் வேஷத்துல போர் புரிய முடிஞ்சிச்சா அவங்களோட ஃபேமிலியோட ஹானரை இவங்க காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறத தான் இந்த முலானோட மீதி கதை சொல்லியிருக்கு படத்துடைய பாசிட்டிவ்ஸ் இதோடைய ஹை வோல்டேஜ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்துடைய காஸ்ட் ஆக்ஷன்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே பிரெத் டேக்கிங்கா வந்திருக்கு எல்லா ஃபைட் சீக்வென்ஸையும் அழகா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க இதோட சினிமேட்டோகிராஃபி விஷுவலா ரொம்ப அப்பீலிங்கா இருந்துச்சு டிஸ்னி லைவ் ஆக்ஷன் மூவிஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் பழைய சைனாவை ரீக்ரியேட் பண்றது ரொம்பவே கஷ்டம் ஆனா ஒரு சின்ன டீடைல கூட ஊடாம அழகா இதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க பழைய சைனாக்கு நம்மள ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு ஒரு சின்ன மார்க்கெட் பகுதியா இருக்கட்டும் இல்ல ஒரு கிங்டமோட பிரம்மாண்டத்தை காமிக்கிறதா இருக்கட்டும் ஆப்டா கேப்சர் பண்ணிருக்காங்க லேண்ட்ஸ்கேப்ஸ ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க அது ஒரு குளிர்ச்சியான மவுண்டனா இருக்கட்டும் இல்ல ஒரு சுட்டரிக்கிற டெசர்டா இருக்கட்டும் எல்லா விதமான கிளைமேட்ஸையுமே நமக்கு அருமையா பிரசென்ட் பண்ணிருக்காங்க

பறக்கணும்னு கடுமையான பயிற்சி எடுப்பாங்க அந்த பெயினை இவங்க கண்ணில் காமிச்சிருப்பாங்க அது மாதிரி இவங்களுடைய ஐடென்டிட்டியை மறைக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அந்த பயத்தை இவங்க கண்ணோட ரியாக்ஷன்லேயே அற்புதமாக காமிச்சிருப்பாங்க அவங்க குடும்பத்தை ஏமாத்திட்டு வந்ததுக்கு அவங்க ரொம்பவே வருந்துவாங்க இதுல முலான் ஒரு பிரேவான வாரியர் மட்டும் கிடையாது ஒரு நல்ல ஹார்ட் உள்ளவங்க அப்படிங்கறதும் இந்த படத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க படத்துடைய மைனஸ் ஒரிஜினல் வருஷனான முலான் கார்ட்டூன்ல இருந்து நிறைய கேரக்டர்ஸை இதுல ரிமூவ் பண்ணிருந்தாங்க சாங்ஸும் இதுல சுத்தமா இடம் பெறல என்னதான் இது ஒரு மெச்சூர் வெர்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்டில சொல்ற ஸ்டோரியா இருந்தாலும் அந்த நொஸ்டால்ஜியா நம்மள இல்ல எப்போதும் அந்த பழைய வெர்ஷனோட கம்பேர் பண்ண வைக்குது ஜெட்லி இவரு ஒரு பெரிய ஆக்ஷன் ஸ்டார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவருக்கு ஒரு ஆக்ஷன் சீக்குவென்ஸ் கூட படத்துல இல்ல இவரையேன் இந்த படத்துக்கு இந்த ரோலுக்கு காஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல இவர அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட்மெண்ட் அமைஞ்சிச்சு இஃப் இல் யூ டோனியன் ஜெட்லி மாதிரி பெரிய ஆக்ஷன் ஸ்டார்ஸை வச்சுக்கிட்டு அதிகமான சிஜி ஒர்க்கையும் ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸையும் யூஸ் பண்ணிருக்காங்க அது இல்லாம ஒரு நேச்சுரலான ஸ்டன் சீக்குவென்ஸ கொரியோகிராப் பண்ணியிருந்தா இந்த படம் பார்க்க இன்னும் நல்லா இருந்திருக்கும் மொத்தத்துல இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் புதுசா பார்க்குறவங்களுக்கு ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கார்ட்டூன் வெர்ஷனை ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இது ஒரு நொஸ்டால்ஜியா ஃபீலை தரும் அந்த வெர்ஷனை இவ்வளோ அழகா ரீகிரியேட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு இந்த டீமோட எஃபெர்ட்டை அப்ரிஷியேட் பண்ண தோணும் சிறந்த ஆக்ஷன் ஆக்ஷன் படமா மட்டும் இல்லாம ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸையும் இந்த படம் நமக்கு புரிய வச்சிருக்கு உங்க குடும்பத்தோட பாக்குறதுக்கு இது ஒரு சிறந்த படமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் தருவேன் அதற்கு எல்லா ஒர்த்துள்ள ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம் தான் இந்த முலன் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க அதே மாதிரி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலோட எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சி யூ நெக்ஸ்ட் டைம் அன்டில் தென் டேக் கேர் பபாய்